பொதிகையின் செய்திகளுக்காக கிரிஜா. தலைப்புச் செய்திகள். நாட்டின் எதிர்கால பொருளாதார வளர்ச்சியை கருத்தில் கொண்டு நவீன உள்கட்டமைப்பில் கவனம், பிரதமர் நரேந்திர மோடி. நாட்டில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் அனைத்து சுங்கச்சாவடிகளிலும் இன்று நள்ளிரவு முதல் ஃபாஸ்டாக் கட்டண முறை கட்டாயம், மத்திய அரசு அறிவிப்பு. உத்தராகண்ட் வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்தவர்களில் 50 பேரின் சடலங்கள் மீட்பு, தொடர்ந்து நடைபெற்று வரும் மீட்பு பணிகள். மியான்மர் ராணுவ ஆட்சிக்கு எதிரான போராட்டம் தீவிரம், அரசு ஊழியர்கள் பங்கேற்பால் பொதுமக்களுக்கான சேவை பாதிப்பு. இங்கிலாந்து அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இரண்டாவது இன்னிங்ஸை இன்று தொடர்ந்து ஆட உள்ளது இந்திய அணி. விரிவான செய்திகள். உத்தரப்பிரதேச மாநிலம் பஹ்ரைச்சில் மகாராஜா சுஹல்தேவ் நினைவிடம் மற்றும் சித்தவ்ரா ஏரியின் வளர்ச்சிப் பணிகளை பிரதமர் நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். காணொலி காட்சி வாயிலாக நடைபெறவுள்ள இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் கலந்து கொள்ள உள்ளனர். மகாராஜா சுஹல்தேவ் நாட்டிற்கு ஆற்றிய பணி அனைவருக்கும் உத்வேகம் அளிப்பதாக உள்ளதாகவும் இந்த நினைவகம் அமைப்பதன் மூலம் அவருடைய வரலாற்றை அனைவரும் அறிந்து கொள்ள முடியும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேலும் இப்பகுதி சுற்றுலா கேந்திரமாக திகழும் என்றும் கூறப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள அலுவலகங்களில் கடைபிடிக்கப்பட வேண்டிய கொரோனா கட்டுப்பாடுகள் தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மருத்துவம் மற்றும் அத்தியாவசிய தேவைகளை தவிர கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்கள் மூடப்பட்டு இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளது. ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் வருகையின்போது கட்டுப்பாடுகளை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் என்றும் பொது இடங்களில் தனிநபர் இடைவெளி 6 அடி தூரம் இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முகக்கவசம், கிருமி நாசினி ஆகியவை பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் கைகளை அடிக்கடி கை கழுவ வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அலுவலக நுழைவு இடங்களில் வருகையாளர்களின் கைகள் தூய்மைப்படுத்தப்பட்டு உடல் வெப்பநிலை பரிசோதிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்களில் வசிக்கும் அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் அலுவலகங்களுக்கு நேரில் வராமல் வீட்டில் இருந்தபடியே பணிபுரிய அனுமதிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பொது நிகழ்ச்சிகளை காணொலி காட்சி வாயிலாக நடத்துவதற்கு முன்வர வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் அமைக்கப்பட்டுள்ள அனைத்து சுங்கச்சாவடிகளிலும் இன்று நள்ளிரவு முதல் ஃபாஸ்டாக் கட்டண முறை கட்டாயமாக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்து சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அனைத்து வாகனங்களும் ஃபாஸ்டாக் முறையில் கடைபிடிக்கப்படுவதன் மூலம் சுங்கச்சாவடிகளில் வாகனங்கள் காத்திருக்காமல் விரைவில் செல்ல முடியும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் எரிபொருள் செலவு குறையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஃபாஸ்டாக் மூலம் கட்டணம் செலுத்த இயலாத வாகனங்கள் 2 மடங்கு சுங்க கட்டணத்தை செலுத்த வேண்டும் என்றும் மத்திய அரசு அறிவித்துள்ளது.
கொரோனா தொற்றை கருத்தில் கொண்டு கேரள சட்டப்பேரவை தேர்தலில் கூடுதலாக 15,000 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்படும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா கூறியுள்ளார். கேரள சட்டப்பேரவை தேர்தலையொட்டி முன்னேற்பாடுகள் குறித்து கடந்த 2 நாட்களாக அம்மாநிலத்தில் தலைமை தேர்தல் ஆணைய குழு ஆய்வு செய்தது. பின்னர் செய்தியாளர்களிடையே பேசிய தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா சட்டப்பேரவை தேர்தலின் போது மலப்புரம் மக்களவை இடைத்தேர்தலும் நடத்தப்படும் என்று தெரிவித்தார். தலைமைச் செயலாளர், மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை உயர் அதிகாரிகள், அனைத்து கட்சி பிரதிநிதிகள் உள்ளிட்டோருடன் தாங்கள் ஆலோசனை மேற்கொண்டதாக அவர் கூறினார். சட்டப்பேரவை தேர்தலில் 47,771 மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பண்டிகைகள், தேர்வுகள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என்று அவர் கூறினார். தேர்தல் பணிகளில் ஈடுபடும் அனைத்து ஊழியர்களுக்கும் கொரோனா தடுப்பு மருந்து செலுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். கொரோனா கட்டுப்பாட்டு வழிமுறைகள் கட்டாயம் பின்பற்றப்படும் என்றும் சுனில் அரோரா கூறினார். நாடு முழுவதும் கொரோனா தொற்றிலிருந்து ஒரே நாளில் 11,395 பேர் குணமடைந்துள்ளனர். இவர்களையும் சேர்த்து குணமடைந்தோர் மொத்த எண்ணிக்கை 1,06,00,000 தாண்டியுள்ளது. உயிரிழப்பு விகிதம் 1.43% குறைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் கொரோனா தொற்று பாதிப்பு நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 12,143 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து சிகிச்சையில் இருப்போரின் மொத்த எண்ணிக்கை 1,36,571 அதிகரித்துள்ளது. புதிதாக 11,395 பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்திருப்பதால் நலமடைந்தோரின் எண்ணிக்கை 1,06,625 உயர்ந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனால் தொற்றிலிருந்து குணமடைந்து வருவோரின் எண்ணிக்கை விகிதம் 97.32% அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் 103 பேர் தொற்று காரணமாக உயிரிழந்ததை தொடர்ந்து உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 1,55,550 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் நேற்று கொரோனா பாதிப்பிலிருந்து 479 பேர் குணமடைந்துள்ளனர். புதிதாக 470 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இதுவரை இந்த நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 845,120 அதிகரித்துள்ளது. அவர்களில் 828,441 பேர் குணமடைந்துள்ளனர். நேற்று மேலும் 6 பேர் உயிரிழந்ததை அடுத்து உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 12,419 அதிகரித்துள்ளது. தற்போது 4,260 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 10,93,80,243 அதிகரித்துள்ளது. இதுவரை தொற்றினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 2,410,904 அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து இதுவரை 8,14,60,562 பேர் குணமடைந்துள்ளனர். தொடர்வது விரைவுச் செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே விஷவாயு தாக்கி உயிரிழந்த 3 பேர் குடும்பங்களுக்கு தலா 10,00,000 ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். காற்றம்பாக்கம் என்ற கிராமத்தில் தனியார் உணவு தயாரிக்கும் நிறுவனத்தில் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த 3 தொழிலாளர்கள் விஷவாயு தாக்கி உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தி சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்க மாவட்ட நிர்வாகத்திற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். அனைவருக்கும் வீடு என்ற இலக்கை எட்டுவதே தமிழக அரசின் நோக்கம் என்று சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் 1,635 பயனாளிகளுக்கு 9,39,00,000 ரூபாய் மதிப்பிலான இலவச மனைப்பட்டாக்களை பயனாளிகளுக்கு வழங்கிய அவர், தமிழகம் முழுவதும் 55,000 மனைப்பட்டாக்கள் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். நீண்ட காலமாக மனைப்பட்டா இல்லாமல் அரசு புறம்போக்கு பகுதிகளில் எந்தவித ஆட்சேபனையும் இல்லாத இடங்களில் குடியிருப்பவர்களுக்கு இந்த திட்டத்தின் கீழ் மனைப்பட்டாக்கள் வழங்கப்படும் என்று அமைச்சர் சி வி சண்முகம் தெரிவித்தார்.
காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி வரும் 17ஆம் தேதி தேர்தல் பிரச்சாரத்திற்காக புதுச்சேரி வருகிறார். இன்னும் சில மாதங்களில் தேர்தல் நடைபெறவிருக்கும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கும் ராகுல் காந்தி அங்கு பொதுக்கூட்டத்திலும் பங்கேற்பார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே ராகுல் காந்தி அசாம், கேரளா மற்றும் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் அண்மையில் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் பங்கேற்றுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கர்நாடக மாநிலத்திற்கு கடத்த முயன்ற 20 டன் ரேஷன் அரிசி மூட்டைகளுடன் கண்டெய்னர் லாரி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் பகுதியிலிருந்து பெங்களூருவுக்கு ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் காவல்துறையினர் நடத்திய சோதனையில் நெக்கொந்தி சுங்கச்சாவடி என்ற இடத்தில் இந்த லாரி பிடிபட்டது. லாரி ஓட்டுநரை கைது செய்த காவல்துறையினர் லாரியையும் ரேஷன் அரிசியையும் பறிமுதல் செய்து குடிமைப் பொருள் வழங்கல் துறையிடம் ஒப்படைத்தனர். சேலத்தில் கொரோனா தடுப்பூசி குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தமிழக அரசு மற்றும் தன்னார்வலர் அமைப்பு சார்பில் நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டி காந்தி விளையாட்டு மைதானத்தில் தொடங்கியது. 4 ரோடு புதிய பேருந்து நிலையம் வழியாக மீண்டும் காந்தி விளையாட்டு மைதானத்தில் நிறைவு பெற்றது. கொரோனா தடுப்பூசி குறித்து துண்டு பிரசுரங்களை விநியோகித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர்களில் சிறந்த நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கப்பட்டன. திருவண்ணாமலை அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் 2 பெண்கள் உட்பட 3 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். திருவண்ணாமலையில் இருந்து வேலூரை நோக்கி வந்த அரசு பேருந்து மீது கார் நேருக்கு நேர் மோதியது. இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த ஒரு பெண் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 3 பேர் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஜம்மு காஷ்மீரின் புட்காம் என்ற இடத்தில் காவல்துறையும் இந்திய ராணுவத்தின் ராஷ்டிரிய ரைபிள்ஸ் பிரிவும் இணைந்து நடத்திய சோதனையில் தடை செய்யப்பட்ட லஷ்கர் இ தொய்பா, தெஹ்ரீக் உல் முஜாஹிதீன் தீவிரவாதிகள் 2 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்களிடமிருந்து தீவிரவாத செயல்களுக்கு பயன்படுத்தும் சில பொருட்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது. பிடிபட்ட தீவிரவாதிகள் இருவரும் குல்காம் மாவட்டத்தைச் சேர்ந்த சமீர் அகமத் இட்டு மற்றும் உபைத் அமீன் மல்லா என்று தெரியவந்துள்ளது. தெற்கு காஷ்மீரின் குல்காம் மற்றும் புல்வாமா மாவட்டங்களில் கையெறி குண்டு தாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு தீவிரவாத செயல்களில் இவர்களுக்கு தொடர்பு இருப்பது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாக ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். இன்னைக்கு பார்ட்டி வேணும், முதல்ல சாம்பியன் கூட செல்ஃபி எடுத்துக்கலாம். ஐடியா, இங்கேயே பார்ட்டி வச்சுக்கலாம். பீட்சா பார்ட்டி ஏ சரி, கார்டையும் பின்னையும் கொடு. ஏன் கார்டு டீடைல்ஸ் நானே தான் போடுவேன். RBI சொல்லுது உங்க பின், OTP, CVV அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு யாருகிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல, மொபைல்ல அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க. பை கேர்ள்ஸ், எங்க போற கேக்லியா? நோ ஷேரிங். RBI சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. செய்திகள் தொடர்கின்றன. கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. உலகின் ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் அச்சுறுத்தலாக கொரோனா வைரஸ் தொற்று விளங்கி வருகிறது. மத்திய மாநில அரசுகளின் சிறப்பான நடவடிக்கைகளால் இந்தியாவில் கொரோனா தொற்று பரவல் வேகம் படிப்படியாக குறைந்து வருகிறது. முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளியை பின்பற்றுவது உள்ளிட்ட மத்திய அரசின் வழிகாட்டுதல்கள் மூலம் இது சாத்தியமாகி வருகிறது. மக்களுக்கு தடுப்பூசி போடும் பணிகளும் தற்போது தொடங்கியிருக்கிறது. கொரோனா பரவல் குறைந்து வருவதையும் தடுப்பூசி பயன்பாட்டுக்கு வந்திருப்பதையும் கண்டு கட்டுப்பாடுகளை நாம் தளர்த்திக் கொள்ளக்கூடாது. தடுப்பூசி முழுமையாக போடப்படும் வரை தொடர்ந்து முகக்கவசம் அணிவோம், மற்றவர்களையும் அணியுமாறு அறிவுறுத்துவோம். கடைகள் மற்றும் பொது இடங்களுக்கு செல்லும்போது முகக்கவசம் அணிவதை உறுதியுடன் பின்பற்றுவோம். பிரதமரின் அறிவுரைகளை முழுமையாக கடைபிடிப்போம். பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே கர் சே பஹார் நிகல்னே கி அபி கல்பனா கர்னா பி சஹி நஹி ஹை. கொரோனாவின் பிடியிலிருந்து உலகத்தை முற்றிலும் காக்க முகக்கவசமே சிறப்பான ஆயுதம் என்பதை உணர்வோம்.
நாட்டின் எதிர்கால பொருளாதார வளர்ச்சியை கருத்தில் கொண்டு நவீன உள்கட்டமைப்பில் கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் கொச்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 6,100 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர் உள்கட்டமைப்பு பணிகளை மேம்படுத்த 110 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். கடலோர பகுதிகளின் வளர்ச்சி, கடலோர போக்குவரத்து, துறைமுக மேம்பாடு, மீன்பிடி தொழில் வளர்ச்சி ஆகியவற்றுக்காக அரசு முக்கியத்துவம் கொடுத்து வருவதாக பிரதமர் கூறினார். We are looking at high quality, quantity and top quality infrastructure for the coming generations. Through the National Infrastructure Pipeline, ₹110 lakh crore is being invested for infra creation. In that, special attention is being given to coastal parts, the northeast and the mountain areas. Today, India is embarking on an ambitious program of broadband connectivity to every village. Likewise, India is devoting topmost importance to developing our blue economy. Our vision and work in this sector includes more ports, improving infrastructure in current ports, offshore energy, sustainable coastal development, coastal connectivity. கொச்சியில் சுற்றுலா பயணிகளுக்கான உள்கட்டமைப்புக்கு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தெரிவித்தார். நாட்டில் சுற்றுலாத்துறை மேம்பட்டு வருவதாக குறிப்பிட்ட பிரதமர் சுற்றுலாத்துறைக்கு உகந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இளைஞர்களை கேட்டுக் கொண்டார். கொரோனா பரவல் காலத்தில் சர்வதேச சுற்றுலாத்துறை முடங்கியதை குறிப்பிட்ட பிரதமர் இதனை வாய்ப்பாக பயன்படுத்தி உள்ளூரில் உள்ள சுற்றுலாத்துறையை திறம்பட நிர்வகிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். உலகில் சுற்றுலாத்துறையில் 65ஆம் இடத்தில் இருந்த இந்தியா தற்போது 34ஆம் இடத்திற்கு முன்னேறியுள்ளதாகவும் மேலும் முன்னணி இடத்திற்கு இந்தியா முன்னேறும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். This is a great opportunity for us. On one hand, this means added livelihood to those in the local tourism industry. On the other hand, it makes the connect between our youth and our culture stronger. There is so much to see, learn and discover. I urge our young startup friends to think about innovative tourism related products. I also urge you all to use this time and travel to as many as nearby areas as possible. You would be happy to know that the tourism sector in India has been growing well in the last 5 years. In the World Tourism Index, ranking of India moved from 65th to 34th position. But there is a lot more to be done, and I'm confident we will improve even more. மீனவர்கள் நலனுக்கான திட்டம் அமல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்த பிரதமர் கடல் உணவு ஏற்றுமதியில் இந்தியா முக்கிய கேந்திரமாக திகழ்வதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். கொரோனா தொற்று காலத்தில் வந்தே பாரத் திட்டத்தின் மூலம் வெளிநாடுகளிலிருந்து சுமார் 50 லட்சம் இந்தியர்கள் அழைத்து வரப்பட்டதாக பிரதமர் தெரிவித்தார். இதில் பெரும்பாலானவர்கள் கேரளாவை சேர்ந்தவர்கள் என்று கூறிய அவர் மத்திய அரசின் நடவடிக்கையின் மூலம் வளைகுடா நாடுகளில் சிறைகளில் இருந்த இந்தியர்கள் பலர் விடுவிக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். வளைகுடா நாடுகளில் வசிக்கும் இந்தியர்களின் நலனில் அக்கறை கொண்டு அவர்களுக்கு முழு ஆதரவை அரசு அளித்து வருவதை அனைவரும் உணர வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். இந்த விழாவில் பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தின் சார்பில் சுமார் 6,000 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள புரோப்லின் டெரிவேட்டிவ் பெட்ரோகெமிக்கல் திட்டத்தை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்தார். எம் வி ஆதிசங்கரா மற்றும் எம் வி சி வி ராமன் ரோரோ கப்பல்களையும் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்தார்.
உத்தராகண்ட் மாநிலம் சமோலி மாவட்டத்தில் பனிச்சரிவால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்தவர்களில் 50 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. 25 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தவபோன் சுரங்கத்திலிருந்து 5 உடல்களும் ரெய்னி கிராமத்திலிருந்து 6 உடல்களும் ருத்ராபிரயாகிலிருந்து ஒரு உடலும் கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போனவர்கள் குறித்து ஜோசிமத் காவல் நிலையத்தில் 32 முதல் தகவல் அறிக்கைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமோலி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 23 உடல் பாகங்கள் மீட்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. டிஎன்ஏ பரிசோதனைக்காக மருத்துவமனையில் அனைத்து உடல்களும் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று தவோபான் ரேனி பகுதியில் பனிச்சரிவு ஏற்பட்டதால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் அலக்னந்தா மற்றும் தப்லிகங்கா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அப்பகுதியில் உள்ள ரிஷிகங்கா நீர்மின் திட்டம் சேதமடைந்தது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் வடிவமைத்துள்ள தரையிலிருந்து வானில் உள்ள இலக்கை தாக்கக்கூடிய ஏவுகணைகளின் இறுதிக்கட்ட உற்பத்தி பிரிவு தொடங்கப்பட்டுள்ளது. ஹைதராபாத்தில் உள்ள அப்துல் கலாம் ஏவுகணை வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன செயலாளர் டாக்டர் சதீஷ் ரெட்டி, கடற்படை அட்மிரல் ராஜசேகர் ஆகியோர் கொடியசைத்து இதனை தொடங்கி வைத்தனர். இந்திய கடற்படை கப்பல்களிலிருந்து இதனை இயக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தேசிய நெடுஞ்சாலை அமைப்பு பணிகளில் அனைத்து வகையான இரும்புகளையும் பயன்படுத்த மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரும்பு உற்பத்தியாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப குழுவினருடன் மேற்கொள்ளப்பட்ட ஆலோசனைக்கு பிறகு இம்முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து வகையான இரும்புகளையும் பயன்படுத்துவதற்கு முன்னர் ஆய்வகங்களில் பரிசோதிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தேசிய நெடுஞ்சாலை அமைக்கும் போது பயன்படுத்தப்படும் இரும்புக்கான செலவை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தொடர்வது உலக செய்திகள். மியான்மரில் ராணுவ ஆட்சிக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் அந்நாட்டில் தீவிரமடைந்துள்ளன. மியான்மர் தலைவர் ஆங்சான் சூச்சி மற்றும் முன்னணி தலைவர்கள் வீட்டுச் சிறை காவலில் சிறை வைக்கப்பட்டுள்ளதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. இந்த எதிர்ப்பை ஒடுக்குவதற்காக மியான்மர் ராணுவ அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. முக்கிய சாலைகளில் ராணுவ வாகனங்கள் செல்ல அங்கு பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. யாங்கோன் நகரில் ஞாயிற்றுக்கிழமை போராட்டங்கள் நடைபெற்ற சூழலில் கவச வாகனங்களை சாலைகளில் காண முடிந்தது. பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் பாதுகாப்பாக இருக்குமாறு பொதுமக்களை அமெரிக்க தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. மியான்மரில் ஊழியர்கள் அலுவலகங்களில் பணி செய்ய மறுத்துள்ளதால் நாட்டின் ரயில் சேவை நிறுத்தப்பட்டுள்ளது. யாங்கோன் நகரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கணக்கான ரயில்வே ஊழியர்கள் கலந்து கொண்டனர். அரசு ஊழியர்கள் தங்கள் போராட்டத்தை கைவிட்டு உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும் என்று மியான்மர் ராணுவ அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது. இதனிடையே மியான்மரில் புகழ்பெற்ற கலைஞர்கள் மற்றும் ஜனநாயக ஆர்வலர்கள் என 7 பேருக்கு மேல் கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேற்கு ஆப்பிரிக்க நாடான கினியாவில் எபோலா வைரஸ் தொற்று இருப்பதை அந்நாடு அதிகாரப்பூர்வமாக ஒப்புக்கொண்டுள்ளது. வைரஸ் தொற்று காரணமாக 3 பேர் பலியானார்கள். வயிற்றுப்போக்கு மற்றும் வாந்தி காரணமாக 4 பேர் பாதிக்கப்பட்டனர். எபோலாவை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை உலக சுகாதார அமைப்பு எடுத்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த 2013 மற்றும் 2016 ஆண்டுகளில் கினியாவில் எபோலா வைரஸ் தொற்றால் 11,000 பேர் பலியாகியிருந்தனர். தற்போது கினியாவில் மீண்டும் எபோலா வைரஸ் தொற்று பரவல் அச்சம் எழுந்துள்ளது. ஏற்கனவே எபோலா வைரஸ் தொற்றை தடுக்க 5 ஆண்டுகளுக்கு முன்பாக தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதால் நிலைமையை சமாளிக்க முடியும் என்று உலக சுகாதார அமைப்பு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 249 ரன் முன்னிலை பெற்றுள்ளது. சென்னை எம்ஏ சிதம்பரம் மைதானத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 329 ரன் எடுத்து ஆட்டமிழந்தது. இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய இங்கிலாந்து அணி இந்திய வீரர்களின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் அடுத்தடுத்து விக்கெட்களை இழந்தது. 134 ரன்னுக்கு அந்த அணி முதல் இன்னிங்ஸில் ஆட்டமிழந்தது. முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்தை விட 195 ரன் கூடுதல் பெற்ற நிலையில் இந்திய அணி 2வது இன்னிங்ஸை ஆடத் தொடங்கியது. 2ம் நாள் ஆட்ட நேரம் முடிவில் இந்திய அணி 1 விக்கெட் இழப்பிற்கு 54 ரன் எடுத்தது. ரோஹித் சர்மா 25 ரன்னுடனும் புஜாரா 7 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். இன்று 3ம் நாள் ஆட்டம் நடைபெறவுள்ளது. இனி தொடர்வது நாளிதழ்களில் இன்று.
தொற்றால் மூடப்பட்ட மாமல்லபுரம் கலங்கரை விளக்கம் 11 மாதங்களுக்கு பிறகு திறக்கப்பட்டது தினத்தந்தி. பனிப்பொழிவு காரணமாக மல்லிகை பூ கிலோ 2800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தினமணி. மதுரை மரிக்கொழுந்துக்கு புவிசார் குறியீடு கோரி விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது தினமலர். மாநகர போக்குவரத்து கழகங்களில் பயணம் செய்ய மூத்த குடிமக்களுக்கு இன்று முதல் பயண அட்டை விநியோகம் செய்யப்பட உள்ளது தினகரன். விமான நிலையம் விம்கோ நகர் இடையே மெட்ரோ ரயில் பயண கட்டணம் 70 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் எதிர்கால பொருளாதார வளர்ச்சியை கருத்தில் கொண்டு நவீன உள்கட்டமைப்பில் கவனம் பிரதமர் நரேந்திர மோடி. நாட்டில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் அனைத்து சுங்கச்சாவடிகளிலும் இன்று நள்ளிரவு முதல் ஃபாஸ்டாக் கட்டண முறை கட்டாயம் மத்திய அரசு அறிவிப்பு. உத்தராகண்ட் வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்தவர்களில் 50 பேரின் சடலங்கள் மீட்பு தொடர்ந்து நடைபெற்று வரும் மீட்பு பணிகள். மியான்மர் ராணுவ ஆட்சிக்கு எதிரான போராட்டம் தீவிரம் அரசு ஊழியர்கள் பங்கேற்பால் பொதுமக்களுக்கான சேவை பாதிப்பு. இங்கிலாந்து அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி 2வது இன்னிங்ஸை இன்று தொடர்ந்து ஆட உள்ளது இந்திய அணி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 11 மணிக்கு. வணக்கம். Thank you.